வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட தலைவர் ஜி தனபாலன் பேசுகிறேன். இன்றைய தினம் கடந்த 2 நாட்களாக திண்டுக்கல் மாவட்டம் முழுவதுமே மின்சார தடை, நகர்ப்புற பகுதியிலே 1 நாளைக்கு 2 மணி நேரம் தடை, கிராமப்புற பகுதியில் பார்த்தீங்கன்னா இரவில் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் மின் தடைங்கிறாங்க. எந்த நேரம் மின் தடை போகுங்கிறது மக்களுக்கே தெரியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. தமிழக அரசு, ஸ்டாலின் அரசு, விடியல் அரசு என்று சொல்லி ஓட்டு வாங்கி ஜெயித்ததுக்கப்புறம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மின்சார தடையே இருக்காதுன்னு சொன்னாங்க. ஆனால் கடந்த 1-2 மாதத்துக்கு முன்னாடி மின்சாரத்துறை அமைச்சர் சொன்னார், அடிக்கடி தமிழ்நாட்டில் மின்சார தடை ஏற்படுதுன்னு கேட்கறதுப்ப பத்திரிகையாளர் கேட்கும் பொழுது அணில் அடிக்கடி குறுக்க போகுது, அதனால தான் மின் தடை ஏற்படுதுன்னு சொன்னார். அந்த மாதிரியான விஞ்ஞானிகளை வச்சு தான் இன்னைக்கு தமிழக அரசு ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தளவு கடந்த 2 நாட்களாக பார்த்தீங்கன்னா மின் தடை. ஒரு பக்கம் மாநகராட்சியுடைய பகுதிகளில் காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் தண்ணி அங்கே நிறையா இருக்குது, ஆனால் திண்டுக்கல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மாநகராட்சி பகுதியில் குடிநீருக்கு வந்து 1 நாள் 2 நாள் கொடுத்துட்ருக்காங்க. டெய்லி தண்ணி கொடுப்போம்னு சொன்னாங்க, ஆனால் 1 நாள் 1 நாள் கடந்த 1 வாரமாக வந்துட்டு இருக்கு. தண்ணிக்கு பஞ்சம், கரண்ட்டுக்கு பஞ்சம், ஆனால் தமிழக அரசு நடத்தக்கூடிய டாஸ்மாக் கூட எந்த பஞ்சமும் இல்லாமல் இரவு பகல் குடிமகன்களுக்கு வந்து அந்த பானம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இதுதாங்க விடியல் அரசு, ஸ்டாலின் அரசு. எனவே தமிழக அரசு திண்டுக்கல் மாவட்டத்தின் நிர்வாகமும் சேர்ந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் மின் தடை இல்லாத மாவட்டமாக ஏற்படுத்த வேண்டும். இல்லை என்றால் திண்டுக்கல் பாரதிய ஜனதா கட்சியுடைய கிழக்கு மாவட்டம் சார்பாக மின் வாரியத்தினுடைய அலுவலகத்தை முற்றுகை போராட்டம் விரைவில் நடத்தப்படும் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.